ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலே நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும், நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்த இந்தியன் 2. ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய பாய்ஸ் படத்திலிருந்து, அதுக்கப்புறம் சிவாஜி, அதுக்கப்புறம் ரோபோ, இந்திரன், நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தது. இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்த இந்தியன் 2, அதுவும் இப்போ ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல், நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நினச்சோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக, என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக, இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய அனுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த அத்தனை உலகத்தமிழ் நெஞ்சங்களுக்கும், வரிகளை ரசித்து பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம். இல்லை, இது வந்து கதைக்களமாகவே வந்து ஒரு பீரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த பாட்டு வரப்போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற, இன்னும் யாரும் இதை பற்றி சொல்லலை, அதனால் என்னாலையும் இதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்துக்குள்ளே இந்த பாட்டு வருது. அப்போது அது மொத்தமாக ஒரு நல்ல தமிழில், அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கு எல்லாருக்கும் புரிகிற ஒரு தமிழாகவும் அது இருக்கணும் அப்படிங்கும்போது, நான் கொஞ்சம் புறநானூறு அகநானூரில் இருந்தெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்து சங்கர் சார்கிட்ட கொடுத்து, அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் விளக்கங்களை எடுத்து, அப்படி தான் இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தையே உருவாச்சு. பாரா அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாலெல்லாம் என் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரா உஷார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய படை நடந்து வரும்போது சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை தான் இந்த முதல் வார்த்தையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்படி ஒட்டு மொத்தமாக எந்த இடத்திலும் வேற ஒரு மொழி கலப்பு இல்லாமல் தமிழிலேயே இந்த பாட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சங்கர் சார் ரொம்ப பிரியப்பட்டார். ஸோ எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த பாடல். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பாடல் இந்தியனில் எழுதியிருக்கேன். ஸோ அதை அடுத்தடுத்து வரும் நான் நினைக்கிறேன். அனிருத் சாரோட வந்து நான் இப்போ இது 2வது படம் நான் ஒர்க் பண்ணுறேன். அனிருத் வந்து எனக்கு நவீன இசையினுடைய ஒரு ஐக்கானா எனக்கு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கூட இன்றைக்கி நான் அந்த பாடல் வெளியானதுக்கப்புறம் சொன்னேன், ப்ரோ இது வந்து உண்மையிலேயே சமீபத்திய என்னுடைய பாடல்கள் மட்டுமில்லை, ஒரு பெரிய ஒரு வெற்றி பாடலாக இந்த பாடலை உங்களுடைய இசையில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாருமே ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன். முதல் டியூன் கொடுத்தம்போதே இது வந்து ஒரு கூஸ் பம்ஸ் ஏற்படுத்துகிற, மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு டியூனாக இந்த டியூனை நான் அவருடைய ஸ்டுடியோவில் கேட்டேன். ஸோ அந்த டியூனுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில் நாங்களும் அதுக்கு நிறைய உழைச்சி அந்த வரிகளை செருக்கி கொடுத்தோம். அது அவருடைய குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல், அனிருத்துடைய குரல் வெளிப்பட்டது. ஸோ அனிருத்துக்கு பெரிய நன்றி. மற்ற பாடல் பற்றி நம்ம விமர்சிக்க வேணாம், ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து உண்மையிலேயே இல்லை பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா, ஸோ அதை நம்ம தொழிலில் சொல்ல வேணாம். அப்படி ஒரு நபர் வேர்த்து விறுவிறுத்து வர்றார், சத்தியமாக அது நடந்த உண்மை, வேர்த்து விறுவிறுத்து அவருடைய பொட்டலங்களை எடுத்துகிட்டு போகிறாரு, திரும்பி என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து சார் அப்படின்னு அவர் கண்களில் வந்து அந்த ஈரம் தணிச்சுது. சார் அற்புதமான தமிழ் வரி சார், தயவு செஞ்சு நிறைய எழுதுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது. அவர் அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரியை கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது உண்மையிலேயே நான் வந்து ஒரு 10 முன்னால் தேசிய விருது வாங்கினப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தனும், என்னுடைய பாட்டு பயணத்தில் இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவ்வளோ எனக்கு சந்தோஷம் பாடல் கிடச்சிது. இல்லை கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் உறுதியாக எடுத்திருக்கேன், ஏன்னா மக்கள் வந்து இப்போ என்னன்னா ரொம்ப கூர்மையாக லிரிக்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லிரிக்ஸ் நல்லா இல்லைன்னாலும் திட்டுறாங்க, முந்தியெல்லாம் அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க, லிரிக்ஸ் நல்லா இருந்தால் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதனால் இனிமேல் ரொம்ப பார்த்து பார்த்து தான் எழுதணும், அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி இந்த குறிப்பாக தமிழ் பாட்டில் மாதிரி வர்ற பாடல்களை ரொம்ப தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு வச்சு. மியூசிக் பற்றி சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு அனிருத்தருடைய ஸ்டுடியோவில் போய் கேட்கும்போதே இது ஒரு பெரிய வெற்றி பாடல் அமைப்போது அணி அப்படிங்கிற ஒரு மெய்சிலிருப்போட தான் அந்த டியூனை கேட்டோம். ஏன்னா வரிகள் இல்லாமல்
கேட்கும்போதே நமக்கு தெரியும் இந்த பாடல் எவ்வளோ பெரிய ரீச் ஆக போகுது அப்படின்னு. அதுவும் அந்த குதிரை சவுண்டோட தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். நாங்கள் கேட்கும்போது இன்னும் ராவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனல் மிக்ஸ் கேட்குறீங்க, அவர் டியூனாக கொடுக்கும்போதே அதில் ஒரு வெப்பம் அற்புதமாக இருந்துச்சு. அப்போயும் இது பிளாஸ்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுவும் அந்த குறிப்பாக என் தாய் மண் மேல் ஆணைங்கிற வரியெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் அவருடைய டியூன் கேட்டிங்கன்னா அவ்வளவு சிலிர்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த அனிருத்தினுடைய குரல் இந்த பாடலை வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லலாம். கமல் சார் நான் ஒரே ஒரு முறை தான் ஷூட்டிங்கில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அவர் அவருடைய பெரிய பாராட்டே, இப்போ பெரிய பெரிய கலைஞர்களுடைய பாராட்டுகளே வந்து ஒரு புருவத்தினுடைய உயர்த்தல், ஒரு புன்னகை, ஒரு கைகுலுக்கு இப்படியாகத்தான் இருக்கும். அப்படி அவர் பார்த்தோன்னே அந்த பாடலை கேட்டீங்க சார்னு அவர் கை கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். எல்லாமே பெருசு தான் நண்பா, எல்லாமே பெருசு தான். நன்றி நன்றி.